Hey guys, welcome to the channel of Gaming with UK. So, in the video, we are going to talk about a PC building guide. Actually, I have been confused. So, I have PC most of them are gaming and online class purpose. So, that's why I have been telling you in the video. So, I have been telling you about the budget. So, I have been telling you. எஸ் காய் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நீங்கள் வந்து கேமிங் அண்ட் வந்து பிஸ்னஸ் பர்பஸ் ஆர் ஆன்லைன் யூஸ். ஸோ கேமிங்க்கு தான் வந்து எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக் கார்ட்ஸ் ப்ராசஸர் எல்லாமே தேவைப்படும். ஸோ பிஸ்னஸ் பர்பஸ் நான் வெறும் சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணுறவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த கேட்டகரி வந்து நான் டிஃபர் பண்ணுறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் ரெண்டு ப்ராசஸர் வழியாக வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல். அந்த இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாஃப்ட்வேர் பேசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் பேஸ்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ கோடிங்கு வெப்பேஜ் டிசைனு ஸோ அது மாதிரி பண்ணுறவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் இன்டெல் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இன்டெல் வந்து i3 i5 வாங்கினாலே போதும். ஸோ அதுவே வந்து மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் ஹார்ட்வேர் கேமிங் பண்ணுறேன் அல்ல நார்மல் கேமிங் பண்ணுறேன்றாலும் AMD ப்ராசஸர் வந்து நான் போசுறேன். ஸோ இந்த AMD ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது இவங்க ப்ராசஸர் ரேஞ்சஸ் எல்லாமே. எப்படின்னா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தது. அண்ட் வந்து இந்த ப்ராசஸர்ஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்டெல் ப்ராசஸர் AMD ப்ராசஸர் கம்பேர் பண்ணி பார்த்தாலே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். AMD ப்ராசஸருக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம், ஸோ நிறைய வந்து அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தெந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அண்ட் வந்து நல்லா நிறைய ஹேங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தெந்த பிரச்சனைனால வந்து AMD வந்து இவ்வளோ வருஷமாக லேக்ல இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, அவங்க ரைசன் ப்ராசஸர் ஜென் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் சிப்செட்டோட ட்ரான்சிஸ்டர் ஸ்பேசிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 nanometer வந்து இன்டெல் இன்னமும் 14 nanometer இருக்காங்க. பட் ரைசன் வந்து 7 nanometer வரைக்கும் குறைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த 7 nanometer 14 nanometer என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இப்போ 14 nanometer அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஸ்பேசிங் இருக்கும். ஸோ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து உள்ள ப்ளேஸாக இருக்கும். ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த 14 nanometer. ஸோ எவ்வளோ அளவு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோக்களவு அதிகமான டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்களவு அதிகமாக ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு அதிகமான மோர் ரிசல்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரைசன் வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரைசனில் வந்து இன்னுமே கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தாலும் பட் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் நான் சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயம். ஸோ ப்ராசஸர் வைஸ் நான் வந்து பிரிச்சேன் இன்டெல் அண்ட் AMD. ஸோ இப்போ வந்து நான் பிசி பில்டிங் கைட் வந்து ஒரு 3 category எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்ரேஜ் கேமர்ஸ். ஸோ இந்த மிட்ரேஜ் கேமர்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்கள் பிசியை வந்து 50K வந்து நீங்கள் பில் பண்ணிக்கலாம். 50,000 உங்கள் பிசி ஃபுல் செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோவோட சீரிஸ் வந்து ரைசன் சீரீஸாக இருக்கும். ஸோ ரைசன் ப்ராசஸர் வச்சு நான் பில்ட் தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டெல் ப்ராசஸர் வச்சு பில்ட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ரைசன் ப்ராசஸர் வச்சு போகும்போது ஸோ இஃப் யூ ஆர் மிட்ரேஞ்ச் கேமர் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரைசன் 5 போகலாம். ஸோ ரைசன் 5ல 3600 இருக்கு. 3600 போகலாம். அண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி போர்டு. ஸோ போர்டு அண்ட் வந்து ப்ராசஸர் இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25,000 கிட்ட வந்துடும் போர்டு ப்ராசஸர். அப்படி வந்து ஸோ அதுலேயும் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ரைசன் 3 போகலாம். ஸோ ரைசன் 3 வந்து i3 ஈக்குவலண்டாக இருக்கும். ஸோ எட்டு லெவல் கேமிங்க்கு அது பக்காவாக இருக்கும். ஸோ ரைசன் 3 ஆர் ரைசன் 5. ஸோ அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரைசன் 3 போகலாம் அல்ல ரைசன் 3. ஸோ ரைசன் 3 வந்து நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த டைப் கேமர்ஸ்க்கு. ஸோ ரைசன் 3 வச்சு கொஞ்சம் இன்டென்சிவான கேம்ஸ் எக்ஸ்டென்சிவான கேம்ஸ் அதை வந்து விளையாடலாம். அண்ட் அட் தி சேம் டைம் இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ரைசன் 3 சொல்லிட்டேன். மதர் போர்டு வந்துட்டு ஆர்எஸ் போகலாம். ஆர்எஸ் வந்து 11500 வரும் B450M மதர் போர்டு. அண்ட் வந்து உங்களுக்கு வைஃபை வேணும் அப்படின்னா B450M ப்ரோ வைஃபைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து 50,000 அரௌண்ட் காஸ்ட் ஆகும். அது மதர் போர்டு வைஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம் 8GB போகலாம். ஸோ 8GB கேமிங்னாலும் 8GB தேவைப்படும். அண்ட் வந்து 1TB ஹார்ட் டிஸ்க். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் SSD போட்டுக்கலாம். 240GB SSD வந்து போதும். SSD எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். SSD யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணால் ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ண சிஸ்டம் மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அடுத்தது வந்துட்டு கேபினெட். ஸோ கேபினெட் இதெல்லாம் வந்து ஒரு அரௌண்ட் 2000 வச்சுக்கோங்க. கேபினெட் சிஸ்டம் 450 watt சிஸ்டம் பேசே போதும். அண்ட் கிராஃபிக் கார்டு மெயினாக வந்து ஸோ நான் ஒரு என்ட்ரி லெவல் கேமருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற கிராஃபிக் கார்டு வந்து 1050 Ti. ஸோ அது வந்து 11-13,000 வந்து வருது. ஸோ நல்ல கிராஃபிக் கார்டில் ஒரு நல்ல பிராண்டில் வந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
லைக் கிகாபைட் போனால் நல்லாயிருக்கும், அசூஸ் போனால் நல்லாயிருக்கும், எம்எஸ்ஐ நல்லாயிருக்கும். பட் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் கேலக்ஸி ஒரு இன்னொரு மாதிரி போகிறதா இருந்தால், எனக்கு நான் யூஸ் பண்ண விதத்தில் வந்து நான் சோடாக் யூஸ் பண்ண 1050 Ti-ல 1 இயருக்கு அப்புறம் இஷ்யூ இருந்துச்சு அந்த கார்டில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு போகும்போதே ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஸோ இட் வில் பி கெட் பெனிஃபிட். அண்ட் வந்து நான் மோஸ்ட்லி இதில் வந்து AMD கிராஃபிக் கார்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும், பிகாஸ் AMD யூஸ் பண்ணியிருக்கேன். AMDல வந்து ஹைஎன் மாடல் வேணால் ஓகே, பட் வந்து சாஃப்ட்வேர் வித் ஹார்ட்வேர் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இல்லைன்னா நான் சொல்வேன், பிகாஸ் ரெண்டுத்துக்குமே கனெக்ட் ஆகலை சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரும். நான் லேப் ஒன்று வச்சுருக்கேன், ஸோ லேப்ல வந்து AMD கிராஃபிக் கார்டு தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக வந்து எனக்கு ப்ளூ ஸ்க்ரீன் நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ நான் AMD கிராஃபிக் கார்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இந்த வீடியோவில் சொல்றது எல்லாமே வந்து NVIDIA கிராஃபிக் கார்டு மட்டும். ஸோ மிட்ரேஞ்ச் சாரி 80 கேமர்ஸ்க்கு இது முடிஞ்சிச்சு. ஸோ மிட்ரேஞ்ச் கேமர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80K-க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற வேரியன்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் 5 3600 ப்ராசஸர், 3600 ஆர் 3600 XT. ஸோ XT வந்து எஸ்பெஷலி ஃபார் கேமிங்க்கு சொல்லியிருக்காங்க. இதோட பேஸ் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 சம்திங் வந்து 3600 இருக்கு, 4.5 வந்துட்டு 4.5 GHz வந்துட்டு 3600 XT இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ரீசெண்டாக பில்ட் பண்ண கம்ப்யூட்டர் நான் 3600 XT தான் நான் வந்து போட்டு கொடுத்துருந்துருக்கேன். அண்ட் வந்து 8 GB RAM. ஸோ இதுக்கும் 8 GB RAM தான் போதும்னு சொல்லுவேன் நான். அண்ட் வந்துட்டு 8 GB RAM வச்சு நீங்கள் 80K CPU மட்டுமே 80K பண்ணுறதா இருந்தால் 16 GB RAM போட்டுக்கலாம். 240 GB SSD கம்பல்சரி, ஏன்னா வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி SSD போடுறது நல்லது. அண்ட் வந்துட்டு 1 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ இதெல்லாமே நார்மல். அண்ட் வந்து பவர் சப்ளை வந்து நான் 550 வாட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன், பிகாஸ் நான் போட போகிற கிராஃபிக் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1650 அண்ட் 1660. ஸோ இது ரெண்டுக்குமே இது வந்து உங்கள் சார்ஜ். 1650 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 GB கிராஃபிக் கார்ட்ஸ் அவைலபிள் இருக்கு, இதுவே 1660 Ti ஆர் 1660 சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 GB கிராஃபிக் கார்டு இருக்கு. ஸோ 1660 Ti வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து 1660 சூப்பரும் போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது, ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் டிவியேஷன்ஸ் இருந்தாலும் கேமிங் வந்து ரெண்டுமே பக்காவாக இருக்கு. அண்ட் வந்து ரேம் சொல்லிட்டேன், மதர் போர்ட் சேம். இப்போ ரைசனுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து இந்த V450 மதர் போர்ட் வந்து சூட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ நான் கேமிங் நிறையா பண்ணுவேன் அப்படின்னா ஸோ RS போர்ட் போகலாம். ஸோ AORUSRS சொல்லிட்டு இருக்கோம். ஸோ RS V450 ஆர் MSI இருக்கு. இதுவே வந்து நான் கேமிங் ரொம்ப பண்ண மாட்டேன், ஒரு மைல்டு கேமிங் இருக்கும் அப்படின்னா கிகாபைட்ல V450 மதர் போர்டு இருக்கு. அந்த மதர் போர்டு வந்து எப்படின்னா ஸோ நீங்கள் அதிக லோட் போட்டிங்கன்னா தாங்காது, பட் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கேமிங்க்கு. ஸோ கேமிங் கார்டு யூஸ் பண்ற நீ கேமிங்க்கு நீங்க என்ன பண்றீங்களோ அது எல்லாமே இந்த மதர் போர்டில் வந்து தாங்கும், நல்லாவே தாங்கும். அதுக்காக தான் இந்த மதர் போர்டு சஜஸ்ட் பண்றேன். அடுத்து வந்து நான் சொல்ற இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஸோ இந்த பிசி செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. இதோட நான் வந்து கமெண்ட்லேயே வந்து நான் சொல்கிறேன் இது மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கூட நீங்கள் வாங்கலான் நான் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்லேயும் பாருங்கள். அண்ட் வந்துட்டு சாரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம்க்கான ஒரு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் நான் பர்சனலைஸ்டாக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிசி வாங்கலாம், உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கும் அண்ட் உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளீஸ் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராமில் இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் சேட் பண்ணலாம், ஆர்டர்ஸ் வந்து குரூப்லேயே கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் வந்து அடுத்தது இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையன் கேமர்ஸ். ஸோ இந்த ஹையன் கேமர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்டென்சிவாக கேமிங்க்கு மட்டுமே பிசி வாங்குற பணக்கார வீட்டு பசங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் தான் இது. உங்ககிட்ட காசு நிறையா இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 1 lakh மேலே நான் செலவு பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த வெறுமனே வந்து பேசிக்காக ப்ராசஸரு அப்புறம் வந்துட்டு ரேமு கிராஃபிக் கார்டு இது மூணு தான் நான் பவர் சப்ளை. ஸோ இதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ அது எக்ஸ்ட்ரா கூலிங்கு கேபினெட்டில் அது இது நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை நீங்கள் ஓன் கஸ்டமைசபிளாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸர் என்னன்னா Ryzen 7. ஸோ Ryzen 7 ஆர் Ryzen 9. ஸோ அவங்ககிட்ட காசு ஏதாவது Ryzen 9 போகலாம், ஆர் எடுத்து வந்து Ryzen 7 வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ Ryzen 7 வந்து சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு i7 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட்ஸ் மோர் தேன் ஈக்குவல் டு i7. ஸோ i7 பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் Ryzen 7 சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் Ryzen 7 கூட நீங்கள் என்ன ரேம் போடலாம் அப்படின்னா 16 to 32 GB போடலாம். ஸோ அவங்ககிட்ட இன்னும் அமௌண்ட் நான் போடுறதா 64 GB இருக்கு ரேம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்போ கேமிங்க்குனாலே வந்து நான் நார்மலாக நான் சொல்லிட்ட மாதிரி 16 GB-32 GB போதும் கேமிங்க்கு, எவ்வளோ பெரிய கேம் இருந்தாலும் அதில் அடங்கிடும். ஸோ அண்ட் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RTX தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2060 போகலாம் ஆர் 2070 போகலாம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் காரண்டா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ 3070 வந்துருக்கு, அது 52,000 சம்திங் சொல்கிறாங்க. RTX கார்டு ஸ்டார்டிங்கே 52,000. ஸோ கிராஃபிக் கார்டுக்கு மட்டும் 52,000.
பவர்ஸ் வந்து நான் இதுக்கு போறேன் RTX 2060 போறேன் அப்படின்னா 2060 6GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 26,000 வந்து 36-35 வரைக்கும் இருக்கு. ஆமா அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஷாப் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து 23,000 சம்திங் RTX கார்டு வந்தேன். ஸோ RTX கார்டு வந்து 25,000-36,000 வரைக்கும் இருக்கு. ஸோ அண்ட் இதுலயும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து பிராண்டுக்கு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GIGABYTE, AURUS அண்ட் வந்து MSI. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கேமிங் பிராண்ட். ஸோ தே ஹாவ் அ பிராண்ட் ரைட். ஸோ அவங்க அதை பத்தி வந்து ஐ மீன் அது வந்து பில்ட் வந்து செம்மையா இருக்கும். அசோஸும் இருந்தாலும் சரி, ஸோ இதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்க அப்படி போகலாம். அண்ட் வந்து பவர் சப்ளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க RTX 2060-2070 போனீங்க அப்படின்னா you can go for 750 watts, 650 watts or 750 watts. So 650 watts more than enough. 650 watts ஏ போதும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பவர் சப்ளைலையும் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா ஹேண்ட் டெக் போகலாம். பவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னா கோர்சேர் போகலாம். கோர்சேர் வந்து நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கோர்சேரில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. 650 watts அரௌண்ட் 7,000 வந்தது கோர்சேரில். ஸோ அது வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. நான் வந்து கோர்சேரில் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஸோ ஸ்பெக் 05 கேபினெட் கூட உங்களுக்கு பிஎஸ்சியும் வந்து சேர்த்து வரது, பவர் சப்ளை யூனிட் சேர்த்து வருது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்க. அண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து 2070 போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற அந்த சுவாசப்படை வந்து மோர் தென் 750 வாட்ஸ் இருக்கணும். பிகாஸ் RTX 3070 கார்ட்ஸில் வந்து ஃபுல்லாமே வந்துட்டு பவர் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்களே அதை பற்றி இந்த மீன்ஸ் எல்லாமே பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதிகமான பவர் சப்ளை தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஎஸ்சி வாங்கிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரேம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து SSD. ஸோ SSD வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரேஜ் டிவைசஸோட ரேட் எல்லாமே செம கம்மியாயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் கட்டோம். நான் வந்து 6,000-8,000 கொடுத்து வாங்கினேன். நான் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் பில் பண்ணும்போது 6,000-8,000 1 TB ஹார்ட் டிஸ்க்கு நான் வாங்கினேன். அப்போல்லாம் 1 TB ஹார்ட் டிஸ்கே பெரிய விஷயம். மற்ற வீட்டில் 1 TB ஹார்ட் டிஸ்க்னா பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமே வந்து எல்லா ப்ரைஸும் குறைஞ்சி இப்போ 1 TB ஹார்ட் டிஸ்க்கு 2,500-3,500 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியாவே வந்து விலைலாம் ஆயிடுச்சு. அண்ட் SSD வந்து பாத்தீங்கன்னா 480 GB SSD வந்துட்டு 4,500-5,000 சம்திங் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் 480 GB போட்டுக்கிட்டீங்கன்னா அது முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் ஆகிற பெரிய கேமாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றி விளையாடி, பிகாஸ் ஓஎஸ்க்கு ஒரு 40 GB தேவைப்படும். அண்ட் அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 GB தேவைப்படும். ஸோ மிச்சம் இருக்கிறதுக்கு நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் பட்ஜெட் வைஸ் SSDs சூஸ் பண்ணுறது அப்படின்னா நான் கிங்ஸ்டன் சொல்லுவேன். அண்ட் கொஞ்சம் நல்லாவே வேணும் அப்படின்னா சாம்சங் போகலாம். சாம்சங் தான் உண்மையில சொன்னால் காஸ்ட்லி இருக்கு, 9,000 மேலே இருக்கும். ஸோ இதுதான் அந்த 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட பிசியோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்லாப் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த ஸ்லாப்பில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது எது இருக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரர்ஸ் வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி சஜஷன்ஸும் கேட்கலாம், நாங்கள் சஜஷன்ஸும் வந்து கொடுக்குறோம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ நான் வந்து 50K இருக்க பிசிக்கு எல்லாமே வந்துட்டு மானிட்டர் எல்லாமே சேர்த்து தான் 50K வரும். ஓகேவா? ஸோ மானிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் போனீங்க, சாம்சங்கில் 22 இன்ச் 21.5 இன்ச் போனீங்க அப்படின்னா 8,000-9,000 வந்து வரும். இதுவே AOC ஏசர் இது ரெண்டுமே நல்லா இருக்கு. AOC ஏசர் பட்ஜெட்க்கு AOC ஏசர் நல்லா இருக்கு. அண்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ், ஸோ இதெல்லாமே நான் கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் எதுக்குமே சொல்லலை, நான் நார்மல் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் சொல்கிறேன். ஸோ நார்மல் கீபோர்ட் அண்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா லாகிட்ட காம்போ இருக்கு. ஸோ 1,200 அரௌண்ட் வரும். அண்ட் வந்து வேற என்ன இருக்கு, யூபிஎஸ் வந்து 2,100 நியூமரிக்க போன வீடியோவில் வந்து நான் அதுக்கான இது கொடுத்துருக்கேன். ஸோ போன வீடியோ போய் பாருங்க. அண்ட் ஸோ இப்போ வந்து 80K கேமிங் பிசிக்கு போகும்போது அவங்களுக்கும் நான் இதான் சொல்லுவேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு கிராஃபிக் கார்டு வாங்குறீங்க, ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு வாங்குறீங்கன்னா அது ஃபுல் HD ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு நார்மல் HD ரெடி மானிட்டர் வச்சுக்காதீங்க. ஸோ HD ரெடி மானிட்டரோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1366x768 இருக்கும். அதில் வந்து கலர்ஸும் நல்லா இருக்கும், பட் கேமிங்க்கும் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. எப்படி சொல்லி கேம் ஸ்மூத்தாக போகும், பட் வந்து கலர் விஷுவல்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு வாங்கும்போது ஃபுல் HD போங்க. ஸோ இந்த ஃபுல் HD வந்து மானிட்டர் ரேட்ஸும் குறைஞ்சிருக்கு சொல்லி தான் ஆகணும். 7,000 வந்து இருக்கு, அதுவே 18.5 இன்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 6,000 ஒரு 18.5 இன்ச் நான் வந்து ஒரு 20-21-25 இன்ச் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது வந்து 7,000 வந்து ஸ்டார்டிங். அதே மாதிரி ஹை எண்டுக்கு சொல்லவே தான், பிகாஸ் நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, மானிட்டருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஹை எண்ட்க்கு வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுற மானிட்டர்னா ஏசரில் வந்துட்டு ஒரு கேமிங் மானிட்டர் இருக்குது. ஸோ 3 MS ரெஸ்பான்ஸ் டைம் பிளஸ் வந்து 144 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு மானிட்டர் இருக்கு. ஸோ அந்த லிங்க்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 80K கேமிங் பிசி பில்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு ரிவ்யூஸு. இன்னும் வந்துட்டு கொஞ்சம் அது வந்து வியூஸ் அதிகமாக வரணும்னு நான் சொல்கிறேன். அண்ட் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயம் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த சின்ன சேனல் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு கிவ்அவே கொடுக்க போறோம். கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் தான், ஒரு ரெண்டு கேம் வந்து கிவ்அவே கொடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதை பத்தி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வந்து நான் பேசுறேன். So, thank you guys signing off, gaming with UK. Bye.